ஆந்திரா மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பதிக்கு 5 வயதில் நிர்மலா என்ற மகளும் 11 மாத பெண் குழந்தையும் இருந்துள்ளது. இந்த தம்பதிக்கு 2வது குழந்தை பிறக்கும் வரையில் நிர்மலாவுடன் மிக பாசமாகவும் இருந்துள்ளனர். இந்நிலையில்தான் 2வது குழந்தை பிறந்ததுமே நிர்மலா மீது இருந்த கவனம் குறைந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் 2 தினங்களுக்கு முன்பு பக்கத்து வீட்டில் தூங்க வைக்கப்பட்டிருந்த குழந்தை திடீரென காணாமலும் போயுள்ளது. இதையடுத்து பெற்றோர்கள் அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்ததும் எங்கும் கிடைக்கவில்லை. இந்நிலையில்தான் பக்கத்து வீட்டின் மொட்டை மாடியில் உள்ள தண்ணீர் தொட்டிக்குள் கை குழந்தை மூலிகை நிலையில் இறந்து கிடப்பதைக் கண்டு பேரதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து ஸ்ரீகாகுளம் காவல் நிலையத்துக்கு பெற்றோர்கள் தகவலும் கொடுத்தனர். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பெற்றோரிடமும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடமும் விசாரணை செய்தனர். அப்போதுதான் இறந்த குழந்தையின் அக்காவான 5 வயது சிறுமியிடமும் விசாரித்த போது அந்த சிறுமி தயங்கியபடியே பதிலளித்தது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில்தான் அவரது பாணியிலேயே போலீசார் அணுகிய போது, என் தங்கச்சி பிறந்ததுமே பெற்றோருக்கு என் மீதான பாசம் குறைந்துவிட்டது, அதனால் தங்கச்சி பாப்பாவை தொட்டிக்குள் போட்டுவிட்டேன் என அப்பாவியாக நிர்மலா போலீசாரிடம் தெரிவித்தார். இதையடுத்து செய்வதறியாமல் திகைத்து போன போலீசாரோ நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த சிறுமி மீது வழக்கு பதிவும் செய்துள்ளனர். அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கும் செல்ல உள்ளது. புதிய குழந்தை பிறந்ததுமே மூத்த பிள்ளைகள் மீது பாகுபாடு காட்டும் சில பெற்றோர்களுக்கு இந்த செய்தி ஒரு படிப்பினையாகவும் உள்ளது. 5 வயது குழந்தை முதல் வயதானவர்கள் வரை பாகுபாடு என்ற வார்த்தை மிகவும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அதுவே தீய அல்லது விபரீத செயல்களுக்கும் வித்திடும் என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும்.